டிசைன். மஞ்சு, நீ அழகா இருக்க, அதனால உன்னோட டிசைன் அழகா இருக்கு. உனக்கு தெரியுமா, நீ முத முதல்ல ஆபீஸ்க்கு வேலை கேட்டு வந்தப்போ நான் உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாக்கல. உன் உடம்பத்தான், உன் முகத்தை தான் பார்த்தேன். அதை விட பெருசுகள் இருந்தா வேணும். சாதாரணமாகவே நான் இந்த பொண்ணுங்களை ரொம்ப லைக் பண்றவன். அவங்க சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அதுலயும் கொஞ்சம் அழகா இருந்தாங்கன்னா ஒரு இது. ஐ மீன் ஜஸ்ட் ஐ வுட் லவ் தேம். சார், கையெழுத்து போடுங்க. பேனா. பொண்ணுங்க கோபமா இருந்தா கூட எனக்கு பிடிக்கும். அப்ப டோன்ட் திங்க், இந்த பெண்களை பத்தி நான் ரொம்ப சாதாரணமா சீப்பா லேசா இது அபிப்பிராயம் வச்சுக்கிறத நினைக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்னு பெண்கள், ரெண்டு பண்பு. பைபா அமேஷ் அருண பார்த்த இப்பதான் ரொம்ப ஹெல்ப் பண்றதா சொன்னான். அதாவது எந்த விதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உங்ககிட்ட நல்ல பழகலாம்னு சொன்னேன். ஃபிலிமுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல. எனக்கும் அப்படிதான். இந்த சைடு இல்ல, அதாங்க டாக்குமெண்ட்ரி பிடிக்காது. அது வந்துருச்சுதான் வெளியே போயிடுவேன் தம் அடிக்க. அப்படி இல்ல, எனக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பிடிக்கும். பட் the way they make it, ஆமா அது பன் எடுக்கிற முறை, அது எடுக்கிற விதம் எனக்கு பிடிக்கல. பட் மிஸ்டர் அருண் எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக அவரை பாராட்டலாம். பாராட்டுங்க. மஞ்சு, நாம இப்ப பேசினது எல்லாம் மிஸ்டர் அருண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியா? பண்ணணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ப்பேன். ஷோ, நம்ம நாட்டில் இந்த பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பே கிடையாது. ஒரு ஆணு பல பெண்களை காப்பாத்த உடம்புல தெம்பு செலவுக்கு பணம் இருந்தா அந்த ஆணு பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டம் சம்மதிக்கணும். இந்த ஏக பத்தினி விருத்தம் அது இதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பிராக்டிக்கல முடியாது, ரொம்ப கஷ்டம். சும்மா சொல்றாங்க. இது நான் செக்ஸ் மோட்டிவ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க சார். முதல்ல நீங்க உங்க முதல் கல்யாணத்தை நடத்திக்கீங்க. முதல் கல்யாணத்துக்கே வக்கில்ல, அதுக்கப்புறம் என்னடா வாய் அழப்புங்கறியா? சரி சரி. லுக், என்ன ஏமாத்த முடியாது. நீங்க கமெண்ட் அடிச்சிட்டு இருந்ததா நான் கேட்டேனே. ஐ கேர் அ ஃபுட் ஃபார் யுவர் கமெண்ட். ஒரு ஆளோட முதுகுக்கு பின்னாடி பேசுறத கண்டாதான் எரிச்சலா இருக்கு. ச்சே, பாத்ரூம்ல எழுதுற கோழ மாதிரி. ஏ, தைரியம் இருந்தா நேரா வந்து பேசுறதானே. கையில புடவை கட்டிட்டு மினுக்குறா, கண்ட கண்ட ஆம்பளைங்களோட சுத்துறா, ஃப்ரீயா செக்ஸ பத்தி பேசுறா, இதானே எனக்கு உங்க டாபிக்? எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு சூட் ஆகுது, அதுக்கு என்ன பண்றது? மூணு குழந்தை 30 அபார்ஷன் பண்ணிட்டா போறிய தவிர வேற எந்த ட்ரெஸ் சூட் ஆகாதுங்கிற பொறாமைய. ஃப்ரீயா செக்ஸ பத்தி பேசுறா, ஃப்ரீ செக்ஸ் வேணும் நான் பேசுறேன். ஒருவேளை செக்ஸ பத்தி உங்க கூட பேசலங்கிற எரிச்சலும் என்னவோ. கண்ட கண்ட ஆம்பளைங்களோட சுத்துறா, அது ஏன் இஷ்டம்? தேவைப்பட்டா உங்க ஹஸ்பண்டோடய சுத்துவேன். நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இப்போ போய் மேனேஜிங் டைரக்டரோட ரிப்போர்ட் பண்றேன். தாராளமா, அவனே என் பின்னாடிதான் சுத்துறான். வாங்க, ஒரு நிமிஷம் இருந்து இதை முடிச்சிடுறேன். எதை கோபத்தியா? ஒரு வினாடி கோபம் ஒரு நாள் சந்தோஷத்தையே கெடுத்துரும். லுக், பழமொழிகளால வாழறதை நான் விரும்பல. I hate hypocrites. வேஷம் போடுறவங்களை கண்டால எனக்கு பிடிக்காது. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். நான் இருந்தா அப்படிதான் செய்வேன். அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா நானும் அப்படிதான் இருப்பேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. பரட்டு கௌரவம் பாக்குறவங்க, தன் தகுதிக்கு மேல தன்னை நினைச்சுக்கிறவங்க, இவங்களை எல்லாம் கண்டால எனக்கு பிடிக்காது. அப்ப உங்களே உங்களை பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? What do you mean? இந்த ரெட்ட வாழ்க்கை, வரட்டு கௌரவம், டபுள் ஸ்டாண்டர்ட், தன்னை பத்தி தானே உயர்வா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கே இருக்கு. Shut up. இல்லைன்னா உங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு கற்பனை யாத்திரையில பாரிஸ் காமிச்சிருப்பீங்களா? Get away from here.